கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து நல்ல விஷயங்களை காதால் கேட்கணும், நல்ல இசை கேட்கணும், நல்ல மந்திரங்கள் கேட்கணும். அதுக்குன்னே சில மந்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் காதில் கேட்டுகிட்டே இருக்கணும் இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே. அப்போ அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும். பிறக்கிற குழந்தை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்தே ரொம்ப நல்ல விஷயம் இருந்தால் பிறக்கிற குழந்தை ரொம்ப ரொம்ப பிரைட்டாக பிறக்கும் அப்படி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்ன பண்ணுவாங்க, ஏபிசி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அது கூட சொல்கிறாங்க, அது கூட நடக்குது. தெரியும் எனக்கு. இது ரெண்டு இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி, ஒன்று அபிமன்யு, இன்னொன்று அஷ்டவக்ர. அஷ்டவக்ர சொல்லி கொடுக்கல வயிற்றில் இருக்கிறப்போ, வயிற்றுலேருந்து அவனு பேசுகிறான். 8 விதமான கோணல் ஆயிடுச்சு அவருக்கு, உடல் ஒரு மனித ரூபமே இல்லாமல் போச்சு அவருக்கு. அபிமன்யு பாதி பாதி புரிஞ்சு வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ போய் அவனுக்கு சின்ன வயசுலே உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அம்மா கருவில் இருக்கிறப்போ சும்மா உடலை மூளை வளரட்டும், அதுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. குழந்தைக்கு அங்கேயே சொல்லி கொடுத்து அவர் வெளியே வந்தோட ரேஸ் ஜெயிச்சிடணும். இங்கே வெளியே அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் உள்ளேயே கொடுத்துடணும். அங்கேருந்தா பேசிடுவா ஏபிசி அனு. இந்த மாதிரி முட்டாளத்தனம் நமக்கு தேவையில்லை. அம்மா கருவில் இருக்கிறப்போ அங்கே இருக்கட்டும். தாய் அனு இருக்கிற அவளை என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வெறும் இனப்பெருக்கிற செயல் இல்லை, இது அடுத்த தலைமுறை தயார் பண்ணுறோம். அடுத்த தலைமுறை மேனுஃபேக்சரிங் தானே ப்ரெக்னென்சின்னு, அடுத்த தலைமுறை உருவாக்குற ஒரு பொறுப்பு நம்ம கையில் இயற்கை கொடுத்தப்போ நாம் நமக்கு மேலே ஒரு படியனால் உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும் தானே, நமக்கு இருக்கணும் தானே, இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும் தானே. அது பொறுப்பு இல்லாமல் நடத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏதோ காமத்தினாலே வந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லை. அடுத்த தலைமுறை உருவாக்குற ஒரு சக்தி நம்ம கையில் இருக்குது, இது நாம் ரொம்ப பொறுப்பாக நடத்திக்கணும் தானே. இது பொறுப்பாக நடத்துக்கிறதுக்காக தாய் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும், அவர் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எனக்குன்னா அதுக்கு குழந்தைக்கு வெறும் உடல் மட்டும் கொடுக்கல, நீங்கள் உங்கள் தன்மையும் கொஞ்சம் ஒட்டிக்குது. அதனால சரியான தன்மையில் இருக்கணும், தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது. ஒரு அதிர் ஒரு கோபதாபங்கள் கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, வெளியே சூழ்நிலையை கூட சுகமாக அமைதியாக ஒரு ப்ளசன்ட் சுச்சுவேஷன், எப்பவுமே ஒரு இனிப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அவ்வளோ இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக. அப்படி இருந்தால் தியானம் பண்ணி ஏதோ ஒரு சாண்டிங் பண்ணி ஏதோ இசை கேட்டு நல்லபடியாக அப்படி இருந்தால் அந்த தன்மை கட்டாயமாக குழந்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். இப்போ எல்லாருக்கும் இந்த காலத்தில் இந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். என்னதுக்குன்னா இப்போ பெண்மணி வேலை போகணும், அங்கே வேலை போனால் அங்கே ஏதோ டென்ஷன்னு ஏதோ பண்ணிக்கணும், யாருக்கூட சண்டை போட்டுருக்காங்க, கம்ப்யூட்டர் அதோட அதிர்வு சண்டை போட்டுக்குவாங்க, யாரோ திட்டுவாங்க. இப்போ அது மட்டும் பத்தாதன்னு சிகரெட் குடிச்சுக்கிறாங்க, இன்னொன்று பண்ணிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது தானே. இது பொறுப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்படியும் நடத்துக்கலாம், அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையை நாம் கெடுத்துக்கூடாது, அது நமக்கு மனத்தில் இருக்கணும். வெளியே வந்து என்னென்ன ஆக போகிறாங்களோ அவர், ஆனால் நாம் வயிற்றுலேயே விஷம் போடக்கூடாது இல்லையா, நம்ம கருவில் இருக்கிறப்பவே விஷம் போடக்கூடாது என்ற நோக்கத்தினால அதுக்கு ஒரு முறை உருவாக்கலாம். அப்போ சொன்ன முறை இப்போ நமக்கு அந்த அளவுக்கு நாம் அப்படி பாதுகாக்க முடியலன்னா, முடிஞ்ச அளவுக்கானாலும் இந்த கவனம் இருக்கணும் எல்லாருக்கும். நமக்கு ஒரு அந்த பெண்மணிக்கு உடலில் இருக்கிற அந்த பாதுகாக்கிறக்காக இருக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. அப்போ நாம் கொஞ்சம் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும் அவளுக்கு. உடல்நிலையும் அது உண்மை, மனநிலையும் உண்மை, உயிர்நிலையிலையும் அது உண்மை. அதனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற ஆனந்தமாக இருக்கிற சூழ்நிலை. அவளை விட அவளை சுற்றி இருக்கிற குடும்பத்தாருக்கு பொறுப்பு ஜாஸ்தி இல்லையா? கட்டாயமாக அது இருக்குது, அவளுக்கு இருக்குது. எந்த மாதிரி எந்த மாதிரி இப்போ அப்போ உட்காந்து ஏதோ மர்டர் மிஸ்ட்ரி படிச்சுக்கிறது இப்படி இல்லை. எது நமக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தில் போகிற மாதிரி இருக்கதோ அந்த நோக்கத்தில் நாம் இருக்கணும். என்ன நோக்கம்னா, நமக்கு நாம் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த தலைமுறை வர்ற தலைமுறை ஒரு படியனால் முன்னேற்றமாக இருக்கணுன்ற நோக்கம் இல்லைன்னா எதுக்கு அந்த பெத்தணும் குழந்தை? நாம் வந்த சும்மா உலகத்தில் 100 கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு ஒரு குழந்தை பெத்தணும்? தேவையே இல்லை.
நமக்கு மேலே வளரப்போகுதுன்னா வந்தால் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுதுன்னு. இது அந்த பொறுப்போட அந்த நோக்கத்தோட அந்த டைமில் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறவளோ அதை நடத்தால் தான் அது நல்லாயிருக்கும். அது பொறுப்பான செயல், இல்லைன்னா தேவையில்லாத செயல் இது.